வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். இந்தியாவில் மகாபாரதமும் ராமாயணமும் உண்மையாக நடந்த ஈவெண்ட்ஸா? இதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? இருக்குன்னு நிறையா பேர் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. யூடியூப்பில் சும்மா மகாபாரதம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட தம்ப்நெயில் போட்டு ஏகப்பட்ட வீடியோக்கள் வருது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பயங்கர தலைவலி. பார்க்காதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், பார்த்துட்டு தலைவலி வந்து கஷ்டப்படாதீங்க. ஏன், நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கணுமா என்ன? இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆரியன் இன்வேஷன், ஆரியன் மைக்ரேஷன் இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிராவிடியன் ஆரியன் அப்படின்ற இந்த கான்செப்டே வந்து நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக பிரிட்டிஷ் பண்ண ஒரு கலோனியல் அப்ரோச்சான். பத்தாவதுக்கு இவங்க வேதத்தில் சொன்னது அதெல்லாம் இந்தியாவில் உண்மையிலே நடந்திருக்கான், அதுக்கான தடயங்கள்லாம் இருக்கான், குறிப்பாக அந்த சரஸ்வதி நதி இதெல்லாம் இருக்கான். இதெல்லாம் உண்மையா இப்படி பேசிட்டுக்கிறாங்களே, இவங்கள தான் நாம் இன்றைக்கி பட்டிட்டிங்கிறீங்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. சமூக மேம்பாட்டுக்காக குரல் கொடுக்க நினைக்கிறவரா நீங்க? உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கா? இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். ஃபேக் ஐடி யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய 2 மாத பகுதி நேர ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல நீங்க பங்கு பெறலாம். இந்த 2 மாத காலகட்டத்தில் உங்கள் யூடியூப் சேனலை தொடங்குறதுலேருந்து அதை மேனேஜ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் இந்த ஒர்க் ஷாப்னுடைய நோக்கம். இந்த ஒர்க் ஷாப்பில் ப்ராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் ஒரு யூடியூப் சேனலுக்கான வீடியோவை எப்படி ஷூட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த ஒர்க் ஷாப்பில் உற்சாகமாக பங்கு கொண்டு நிறைவு செய்யும் நபர்களுக்கு தக்க சான்றிதழும் பிராண்டட் மைக்ரோஃபோனும் வழங்கப்படும். மேலும் அதீத ஈடுபாட்டோடு செயல்படும் நபருக்கு வ்ளாகிங் கேமரா பரிசாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி திட்டம் தொடங்குறதுக்கு முன்பாக வருகிற செப்டம்பர் 21-22 தேதிகளில் சென்னை மயிலாப்பூர்ல 2 நாள் முழு நேர பயிற்சி முகாம் நடத்த திட்டமிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஒரு ஆர்கியாலஜிஸ்டை கூப்பிட்டு உங்க யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ பண்றீங்க, என்ன கேள்வி கேட்பீங்க? யாராவது தப்பி தவறியாவது விளையாட்டுக்காவது, ஏன் சார் இந்த ராமாயணம் காலகட்டத்தில், சார் இந்த குருக்ஷேத்திர போர் நடந்த காலகட்டத்தில், சார் குருக்ஷேத்திர போர் இந்தியாவில் எந்த பகுதியில் நடந்ததாக சொல்கிறாங்கன்னா அப்படின்னு பேச்சு எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? ஆனால் அந்த மாதிரி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ யாரா நீங்களாம்? வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டுருக்கு. சரி, இவங்க எதை நம்புகிறாங்க எதை நம்பலை அப்படின்றத பாயிண்ட் பாயிண்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் அ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் ஒத்துக்கிறாங்க, ஆனால் அதை இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் தான் சொல்லணுமா? ஏன் அப்படின்னா சரஸ்வதி நதி ஓடின தடயங்கள்லாம் இருக்கான், கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் தான் சொல்லணுமா. வேதிக் பீரியட் அப்படின்றது இங்க இருக்கிற பூர்வீக மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பீரியட் தானா? வெளியில இருந்துலாம் வரலையா? மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் உண்மையாலுமே நடந்துதான், தடயங்கள் கிடைக்குதான். ஆரியர்கள் வெளியிலிருந்து இந்தியாவுக்குள்ளார் வரலையா? இந்தியாவிலிருந்து தான் வெளியே போனாங்களாம். வெளியே போகும்போது அவங்களுடைய அறிவு நாலேஜ் அது, அப்புறம் இந்த மேக்ஸு சயின்ஸு அதாங்க, இந்த கோமியம் கோமுத்ரா இந்த மாதிரியான வேதிக் சயின்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அண்ட் தெர் வாஸ் நோ ஆரியன், தெர் வாஸ் நோ டிராவிடியன். இந்த ஆரியன் டிராவிடியன் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே வந்து நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக வெள்ளக்காரன் உருவாக்குனது தானா? அதில் விழுந்துட்டுக்கிறீங்க, நம்புகிறாங்களே. அப்புறம் நம்மளுடைய ரிக்வேதம் இந்த மாதிரியான வேதிக் ஸ்கிரிப்சர்ஸு இதெல்லாம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் அதை படிச்சுட்டு டெசிவர் பண்ணிட்டு தன்னுடைய ஆய்வுகளில் முன் வச்சுருக்காங்க பாருங்க. அதில் என்ன தவறுனா தப்பாக இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதாவது அவங்களுக்கு என்ன வேதத்தை பற்றி தெரியும்? சமஸ்கிருதம் அவங்களுக்கு படிக்க தெரியுமா? அது தேவ பாஷை இல்லையா? இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது ஒரு நான் ஆரியன் சிவிலைசேஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க இந்த ஆரியன் டிராவிடியன் ரிசர்ச் அந்த எத்தினிசிட்டி சார்ந்த ஏதாவது ஒரு ஸ்டடிஸ் வந்தால் அதை தூக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட காட்டுறவங்க, இவங்க எல்லாமே லெஃப்ட் லிபரல்ஸு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க நமக்கு. இந்த மாதிரியான நம்பிக்கையோடு வாழக்கூடிய இந்த மக்கள் இவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாவாங்க? எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. முதல் முதல்ல இந்த ஆரியன் டிராவிடியன் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் எப்படி வெளியே வருது? முத முதல்ல 1816 பிரான்சிஸ் எல்லிஸ் ஒயிட் அப்படின்றவர் தான் முதல்ல இந்த டிராவிடியன் அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கிறார்.
பிறகு 1856 ராபர்ட் கால்டுவெல் அப்படின்றவர் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு மொழி குடும்பம் இருக்குது அப்படின்னு தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியான மொழிகளை ஒன்றா சேர்த்து இதெல்லாம் ஒரு தொகுப்பாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த டிராவிடியன் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா குமரிலப்பட்டர்கிட்டருந்து எடுக்கிறாங்க. திராவிட அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு நம்ம ஆட்களே சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஆக்சுவலி தமிழ் தமிழா தமிழ் அப்படின்ற வார்த்தையை தான் இவங்க திராவிடா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதைத்தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா துளு இந்த மாதிரியான மொழிகளுக்கெல்லாம் ஒரே மாதிரியான கிராமர் அதனுடைய சொற்கள் இதிலெல்லாம் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஆனால் சமஸ்கிருத மொழி குடும்பத்தில் இந்த மொழிகள்லாம் வேறுபடுது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிராவிடியன் லாங்குவேஜ்னு சொல்றப்போ சவுத் இந்தியன்ஸ் தான் குறிப்பிடுறாங்க, சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தான் டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன் இந்தியாவுக்கு வெளியவே வந்து ஒரு திராவிட மொழி இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கிற பலுச்சிஸ்தானில் பிரஹுய் அப்படின்ற ஒரு மொழி பேசப்படுது. அதே போல் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் அந்த மாதிரியான பகுதிகளில் மால்டோ குருக் இந்த மாதிரியான மொழிகளும் பேசப்படுது. இதெல்லாம் திராவிட மொழிகள் தான். நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பிரித்து பேசுறதுக்காகவே நம்ம இந்த டிராவிடியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் டிராவிடியன் அப்படின்னு குறிப்பிட்றப்போ நம்ம எத்தனிசிட்டியும் சேர்த்து தான் குறிப்பிட்றோம். ஒரு மக்கள் வாழ்கிற முறை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து இந்த டிராவிடியன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுற எத்னிசிட்டி. முதல் முதல்ல ஜான் மார்ஷல் ஹரப்பன் சைட்ஸை பார்க்குறப்போ இது டிராவிடியன் நாகரிகத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதனால டிராவிடியன் அப்படின்ற வார்த்தையினுடைய பிரயோகம் மிக சரியானது. ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்லையும் சரி, ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ்லையும் சரி, லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸ்லையும் சரி, இந்த வார்த்தை பிரயோகம் தவறு கிடையாது, ரொம்ப சரியான பிரயோகம். இதை பயன்படுத்தினதுக்காக நம்ம ஒன்றும் குற்ற உணர்வுக்கு ஆளாகணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளவு சொல்லியும் விதண்டாவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா நீ வேற மொழி பேசுகிற, நான் வேற மொழி பேசுறேன். நீ பேசுற மொழிக்கும் நாங்கெல்லாம் பேசுற மொழிக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. பத்தாவதுக்கு நீ பேசுற மொழி தான் ரொம்ப பழமையானதுன்ற, ரொம்ப உயர்ந்ததுங்கிற, கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமான மொழிங்கிற, அப்புறம் வந்து ஆரியன் டிராவிடியன் அப்படின்னு பேசாதீங்கன்னு வந்து கதை விடுற யாருக்கிட்ட. அதாவது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட ஆய்வுகள் ஏகப்பட்ட ஃபீல்டில் நடக்குது, குறிப்பாக ஆர்கியாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக் அண்ட் ஜெனட்டிக்கல் ஸ்டடீஸில் இந்த டிராவிடியன் ட்ரேசஸை வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரியான ஆய்வுகள் நடத்தி ரிசல்ட்டில் வெளிவிடுறப்பெல்லாம் இவங்க ரொம்ப துடி துடிச்சு போயிடுறாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சரி, அப்போ நாங்கள் பேசுகிற இந்த தமிழ் மலையாளம் துளு கன்னடம் இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்துச்சா அப்படிதான் சொல்ல வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சமஸ்கிருதத்தை விட மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி. இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் இதுக்கு உதாரணத்துக்கு பிராமி ஸ்கிரிப்டை எடுத்துக்கணும். அசோகரனுடைய கல்வெட்டு ஒன்று இருக்குது, அது கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. அது வந்து பிராகிருத மொழியில் பிராமி ஸ்கிரிப்டை பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கிற ஒரு கல்வெட்டு. இப்போது இதே மாதிரி மதுரை மாங்குளமில் ஒரு கல்வெட்டு இருக்குது, அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கிற விஷயம் பிராகிருத மொழியாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த பிராமி ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதை அவங்களால படிக்க முடியல. அதுக்கப்புறம் கேவி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற ஒருத்தர் தான் அதை பார்த்துட்டு இது வந்து பிராகிருத மொழி கிடையாது, இது தமிழ், தமிழ் பிராமி இந்த ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெசிஃபர் பண்ணி அதை படிக்கிறாங்க. அந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்ல வருதுன்னா அன்றைக்கு இருந்த ஒரு பாண்டிய மன்னன் வந்து சமண முனிவர் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கல்படுக்கை செய்து கொடுத்துருக்காரு அப்படின்ற செய்தியை தான் அந்த கல்வெட்டு குறிப்பிடுது. ஆக அதனுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஸோ யார் கேட்டிங்கனாலும் சங்க காலத்தினுடைய டைம் பீரியடு கேட்டிங்கனாலும் கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக நிறைய தகவல்கள் வெளியே வருது. நிறைய அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் நிறைய குறியீடுகள் வந்து கிறுக்கல்களாக இருக்கிறது. அதில் நிறையா ஸ்கிரிப்டும் எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தமிழ் பிராமி ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அதை தமிழ் பிராமின்னு நம்ம அழைக்கிறது இல்லை, அது தமிழினே ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் பேரே தமிழின்ற ஒரு ஸ்கிரிப்ட். அதனுடைய காலகட்டம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இதுக்கு மேற்கொண்டு நிறைய ஆய்வுகள் செய்யப்படணும், நிறைய வந்து அகழ்வாராய்ச்சிகள் மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைத்தா இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நம்ம வந்து ஏற்கனவே பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு வருவோம். ஆரியன் மைக்ரேஷனே நடக்கலன்னு சொல்றாங்க. குறிப்பாக நம்ம ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்ற ஒரு தியரியை முன் வச்சது ஒரு பெரிய பிளண்டர் ஆகிடுச்சு. இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆரிய படையெடுப்பு ஒன்று நடந்தது, அந்த படையெடுப்பில் ஹரப்பன்ஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டு அதனால தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் வீழ்ச்சி அடைஞ்சு அங்கேருந்து வேறு இடத்துக்கு நகர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான கருதுகோளை முன் வச்சது. ஆனால் அது தவறான ஒரு கருதுகோள், ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டிய தியரி என்ன, ஆரியன் மைக்ரேஷன் தியரி தான். ஆரியர் வருகைன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு, இன்வேஷன்ற ஒரு விஷயம் நடக்கலை.
ஆனால் வருகைன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது. என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்றதை சொல்கிறேன். லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸ் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குது, ஜெனட்டிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. இப்போது நிறையா பேர் இந்த விஷயத்தை பேசுகிறப்போ பாருங்கள், ஆரியர் வெளியிலேருந்து வந்தாங்கன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாதுங்க அப்படின்னு ஆர்கியாலஜி பற்றி மட்டுமே பேசுகிறாங்க, செர்ரி பிக்கிங் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான ஃபீல்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு, தேவையான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு, ஜெனட்டிக்கல் ஃபீல்டில் ரீசன்ட் ஜீனோம் ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்லுது, லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது, ஏன் சமஸ்கிருதத்துக்கும் இண்டோ யூரோப்பியன் மொழிகளுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்குது. ஜெனட்டிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. ராக்கி கார்கி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணினுடைய எலும்பு கூட கண்டெடுக்கிறாங்க. அந்த எலும்பு கூட்டில் இருக்கிற டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. செவ்வி புல்வெளியில் இருந்தவர்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் மரபணு அளவில் பெரிய ஒற்றுமை இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆரியர் வருகை நடக்கலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த பல ஜீனோம் ரிசர்ச் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்களுக்கும் சவுத் இண்டியன்ஸுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கு. அந்த மரபணும் முதல்ல ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியே வந்து இங்கே செட்டில் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மரபணுவோட தொடர்பு கொண்டது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஜீனோம் ரிசர்ச் இருக்கிறப்போ இதெல்லாம் விட்டுவிட்டு வேறு கதை ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, சமஸ்கிருதத்துக்கும் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கும் இருக்கிற தொடர்பு பற்றி நாம் பேசணும்ல. 18ஆம் நூற்றாண்டில் சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் கிரீக்கு லத்தீன் மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பெரிய ஒற்றுமை இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது போக ஹிட்டைட்டு மிட்டானி இந்த மாதிரியான கிங்டமில் பேசப்படுற மொழிகளில் சமஸ்கிருதத்தில் இருக்கிற வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. சரி, இண்டஸ் வேலை சிவிலைசேஷனை இவங்க ஏன் இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்ல துடிக்கிறாங்க? சரஸ்வதி அப்படின்ற வார்த்தை ரிக்வேதத்தில் பயன்படுத்தப்படுதான். அதனால சரஸ்வதின்ற ஒரு ரிவர் வந்து அங்கே ஓடி இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. காகர் ஹக்ரா அப்படின்ற ஒரு சிஸ்டமை பற்றி பேசுகிறாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்லஜ், யமுனா இந்த இரண்டு நதிகள் இருக்குல்ல, அன்னைக்கு ஒன்றாக வேற ஒரு பாதையில் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால இந்த காகர் ஹக்ரா சிஸ்டம் வந்து சரஸ்வதி நதி தான். அதனால இது இண்டஸ் சிவிலைசேஷன்னு சொல்லக்கூடாது, இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன்னு சொல்லணும் அப்படின்றாங்க. உண்மையா? இப்போ இந்த சரஸ்வதின்ற விஷயத்தை இவங்க எதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, வேதங்களில் ரொம்ப பழமையான வேதம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிற ரிக்வேதம் இருக்குது பாருங்கள், எல்லா வேதங்களும் விட பழமையான வேதம். அது உருவான காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 BC-1500 BC இருக்கும். இப்போது இந்த காலகட்டங்களில் இவங்க சரஸ்வதி அப்படின்ற வார்த்தையை ஒரு 50 முறை ஒரு ஆறை வந்து குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவங்க குறிப்பிடுற சரஸ்வதி இந்த சரஸ்வதி தானா? ரிக்வேதத்தில் இவங்க குறிப்பிடுற தன்மைகளுக்கும் இவங்க இங்கே சொல்கிற அந்த காகர் ஹக்ரா சிஸ்டமுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்குது. இவங்க சொல்கிற இந்த ஆற்றினுடைய தன்மைகள் எந்த ஆற்றோட ஒத்துப்போகுதுன்னா, ஆப்கானிஸ்தானில் ஹெல்மாண்டுன்னு ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றினுடைய தன்மைகளோடு இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒத்துப்போகுது. அந்த ஆற்றுக்கு என்ன பேர்னா ஹர்வாட்டிஸ் அப்படின்னு பேர். இன்னைக்கு இருக்கக்கூடிய சதர்ன் ஆப்கானிஸ்தானில் இந்த ஆறு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரியன் அப்படின்னு குறிப்பிடப்படுகிற ரோமிலா தாப்பர் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒரு அர்பனைசேஷன் இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறையே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்துச்சு. அவங்க அன்னைக்கு வந்து மண்ணை பயன்படுத்தி பிரிக்ஸை வச்சு கட்டிடங்கள் கட்டி ஒரு அழகான ஒரு நகரங்களை அமைத்து ட்ரைனேஜ் சிஸ்டம் அமைத்து இப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்தாங்க. குறிப்பாக நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து உருவாக்கி இருந்தாங்க. இந்த மாதிரி எந்த தன்மைகளும் இவங்க சொல்ற இந்த ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ரோமிலா தாப்பர் சொல்றாங்க. மேலும் ரோமிலா தாப்பர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரஸ்வதின்ற நேம் ஒரு மித்தாலஜிக்கல் நேம். அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ, எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்களோ, அந்த இடத்துலலாம் வந்து அந்தந்த ஆறுகளுக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா இந்தியாவிலேயே பல ஆறுகளுக்கு சரஸ்வதின்ற பேர் இருக்கு அப்படின்னு ரோமிலா தாப்பர் சொல்றாங்க. மேலும் இவங்க சொல்ற இந்த ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படுகிற இந்த கடவுள் இருக்க பாருங்க, இந்திரன், அக்னி, இந்த மாதிரியான கடவுள்லாம் எங்கே இருக்கு? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கா, இல்லை இன்னைக்கு அந்த கடவுள்களை இவங்க வணங்குறாங்களா? இவங்க சொல்கிற அந்த சோமா அப்படின்னு ஒரு பானம் இருக்கு பாருங்க, அது ரிக்வேதத்தில் அதிகமாக குறிப்பிடப்படுது. இந்திரன் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து சோமா பானம் வந்து கொடுப்பாங்களாம். இந்த சோமா அப்படின்னு ரிக்வேதத்தில் இவங்க எதை குறிப்பிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக ஜோராஸ்ட்ரியன் ரிலீஜனில் ஹோமா அப்படின்ற ஒரு செடி, ஒரு பழத்தை குடிக்கக்கூடிய ஒரு செடி, அதை வந்து ஜொராஸ்ட்ரியன் ரிலீஜனில் குறிப்பிடுறாங்க. அதுக்கும் இதுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு கூறப்படுகிறது. எது உண்மைன்னு நமக்கு தெரில, சாப்பிட்டு பார்த்தவங்க தான் தெரியும். நமக்கு என்ன தெரியுமா என்ன, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்கள் யார், அவங்களுடைய எத்னிசிட்டி என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. அதாவது ஒரு சாலிடான ப்ரூஃப் எவிடன்ஸ் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் வளர்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குது? ஆரியன் ரேஸ்னு நிறுவனன்ற ஒரு தாட் இருக்கா இல்லையா? சரி,
எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் வெறும் வாயை மட்டுமே வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு அகழ்வாராய்ச்சி தளத்தில் வந்து ஒரு சக்கரத்தை வந்து தோண்டி எடுத்துட்டாங்கன்னா பாருங்கள் அந்த காலத்தில் வந்து கிருஷ்ணர் ஓட்டின தேரினுடைய பாகம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேமராவை தூக்கிட்டு வந்து நின்றுடுறாங்க எல்லா மீடியாவும். அதே மாதிரி ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் இந்த பகடை காய்கள்லாம் தோண்டி எடுக்கிறாங்க பாருங்கள், அதை பார்த்துட்டா போதும், பாருங்கள் அந்த காலத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து உருட்டி விளாண்ட பகடைக்காய் கிடச்சிருக்கு அப்படின்னு கதை விட வேண்டியது. ஒன்றுமே இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் வெறும் வாயை வச்சுக்கிட்டே நீங்கள் இவ்வளோ வட சுடுறப்போ இவ்வளோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸு, இவ்வளோ கல்வெட்டுகள், அது போக சங்க இலக்கியத்தில் நிறைய செய்திகளையும் அதனுடைய ஃபேக்ட்ஸையும் வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம எவ்வளோ கதை விடலாம். இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால நம்ம தலையில் வந்து கண்ட கதையை கட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்தியாவினுடைய வரலாறு பௌத்தத்துக்கும் வேத மதத்துக்கும் இடையில நடந்த மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு நிறையா பேர் சொல்ல கேட்டிருக்கேன். இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ரொம்ப யூனிக்கான ஒரு தன்மை அப்படின்னா அது ஒரு கேஸ்ட் சிஸ்டம். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்குது. இது எங்கேருந்து வருது அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிக்வேத எவிடன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயே இருக்குது. புருஷ சூக்தத்தில் தலையிலிருந்து ஒருத்தன் பிறக்கிறான், கையிலிருந்து ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்ற மாதிரியான பிராமண சத்திரிய வைசிய சூத்ர இந்த மாதிரியான கேஸ்ட் சிஸ்டம் பற்றிய விஷயங்கள் வந்து ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேறு ஏதாவது ஒரு இலக்கியத்திலோ இல்லை சங்க இலக்கியத்திலையோ இல்லை வேறு எதுலேயாவது கேஸ்ட் சிஸ்டத்தினுடைய தோற்றங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கா? ஏன் நீங்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியினுடைய டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா மகாவீரா புத்தர் இவங்கெல்லாம் எங்கே தோன்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th century BC இவங்களுடைய தோற்றம் இருந்திருக்கு. அதே காலகட்டத்தில் தான் ராமாயணம் இதிகாசம் அப்படின்ற இந்த இரு பெரும் புராண கதைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க, கம்பைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து திடீர்னு ஒரே ஓவர் நைட்டில் வந்து உருவாக்கின விஷயம் மாதிரி இல்லை. இதை வந்து யார் எழுதலை? இங்கே இந்து புராணங்களில் இந்து வேதங்களில் இருக்கிற சிக்கலை என்னன்னா சமஸ்கிருத மொழி வந்து முதல்ல ஒளி வடிவமாக தான் இருந்துச்சு, அதுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் கிடையாது. பின்னால் தான் அது வந்து இந்த தேவநாகரி ஸ்கிரிப்டுக்குள்ளார வருது. ஸோ இந்த மகாபாரதம் ராமாயணம் இது ரெண்டும் உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டம்னு எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா புத்த மதமும் சமண மதமும் தோன்றின காலகட்டமாக தான் இருக்கும். ராமாயணத்தில் என்ன கதை சொல்லப்படுது? அதாவது தன்னுடைய மனைவியை வேற ஒருத்தன் கவர்ந்து தூக்கிட்டு போயிடுறான். தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வர்றதுக்கு அவன் கூட சண்டை போட்டு போரிட்டு நீதியை நிலைநாட்டுகிறார், தர்மத்தை நிலைநாட்டுகிறார் ராமர். அதே மாதிரி மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய போர் நடக்குது, குருக்ஷேத்திர போர். அந்த போரில் எதிரில் நிற்கிறதெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க, இந்த போர் நடந்துச்சுன்னா இதில் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படும், பெண்கள்லாம் கணவர்களை இழந்துட்டு கஷ்டப்படுவாங்க, போர் மிகப்பெரிய அவல நிலையை ஏற்படுத்தும், அதனால் எனக்கு போர் வேணாம் அப்படின்னு போரே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அர்ஜுனர். உடனே கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியாக இருக்கார்ல, அவர் பெரிய லெக்சர் கொடுக்குறாரு நம்ம அர்ஜுனருக்கு. அதுதான் வந்து பகவத்கீதை இல்லைங்களா? பகவத்கீதை சொல்கிற விஷயம் என்ன? இங்கே பாரு, ஆன்மான்ற ஒரு விஷயம் இருக்குது. அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து ஆன்மா இல்லைன்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? 4 வருணங்களையும் நான் தான் படைச்சேங்கிறாரு. அங்கே புத்தர் வந்து வருணம் இது எதையுமே ஏற்றுக்கல. அவர் எல்லா கிளாஸ் பீப்புளையும் எல்லா காஸ்ட் பீப்புளையும் தன்னோட சேர்த்துக்கிறாரு. ஏன் பெண்களை மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாங்க, பின்னாடி பெண்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. பகவத்கீதைக்கு வருவோம். அதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? 4 வருணங்களையும் நான் தான் படைத்தேன், இது எட்டர்னல், இதை வந்து மாற்ற முடியாது, நானே நினச்சாலும் மாற்ற முடியாது. போரிடுறது சத்திரியனுடைய தர்மம், போரிடு, போ சண்டை போடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அர்ஜுனரை வந்து மோட்டிவேட் செய்கிறார் ஒரு போர்க்களத்தில். இப்போது இந்த பகவத்கீதை சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்டு எந்த காலகட்டத்தில் அரைஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கவனித்து பார்க்கணும். போரையும் போர் சூழலையும் கேள்வி எழுப்பக்கூடிய இரு பெரும் மதங்கள் புத்த மதமும் சமண மதமும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிற காலகட்டத்தில் போர் ஏன் அவசியமானது அப்படின்னு அந்த ஐடியாவை கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க உருவாக்கிய இந்த புராண இதிகாச கதைகள். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்து இந்திய வரலாற்றை பார்க்குறேன். அதன் பிறகு புத்த மதத்தை வந்து தழுவுறாரு அசோகர். அசோகர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு புத்த மதத்தை பரப்புறதுக்கு நிறைய துறவிகளை அனுப்புகிறாரு. அவங்க போய் வெவ்வேறு நாடுகளில் புத்த மதத்தை வந்து பரப்புகிறாங்க. புத்த மதம் உலகம் முழுவதும் பரவுது. அதே மாதிரி சமண மதமும் வந்து இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய மதமாக வந்து வளர்ந்துடுது. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இரண்டு மதங்களும் டிக்ளைன் ஆகுது. இந்த இரண்டு மதங்களும் பெரும்பாலும் பெருமளவு பிராமினைஸ் செய்யப்படுது, இந்து மதத்துக்குள்ளால செறித்து கொள்ளப்படுது. ஏன் புத்தரையே வந்து விஷ்ணுவினுடைய 10th அவதாரம் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க நம்ம நாட்டில். அது போக பொலிட்டிக்கலாகவும் புத்த மதத்துக்கு குப்தர்கள் காலத்தில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. புத்த மதத்துக்கே வந்து நிறைய பிராமணர்கள் வந்து மாறுறாங்க. அன்னைக்கு கௌதம புத்தர் சொன்ன டீச்சிங் வந்து இன்னைக்கு அப்படியே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. புத்த மதத்தை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு முயற்சியை
பண்ணார், நிறைய மகர்களோடு சேர்ந்து அவர் வந்து புத்த மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணார். அது ஒரு தலித் புத்திஸ்ட் மூமெண்ட்டாக வந்து ஆரம்பிச்சது. ஆனால் அது பெரும் புரட்சியை வந்து சந்திக்கலை. இந்த மாதிரியான வரலாற்றை தாண்டி தான் இன்றைக்கி வந்து எந்த ரிலீஜியன் வந்து மெஜாரிட்டியே இருக்குது அப்படின்றத நம்மளால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வரலாற்றில் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. யாரும் வந்து பார்க்கல, பார்த்த ஆதாரங்களோ எவிடன்ஸோ எதுவும் கிடைக்கல. நம்ம அனுமானத்தின் அடிப்படையில் ஓகே இதில் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, அப்போது இந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் தான் அது நடந்திருக்கும், அப்போ இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் குதிரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அப்போது இது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி இடத்துல தான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு தான் நம்ம வர முடியும். இந்த மாதிரி அனுமானங்கள் அடிப்படையில் மட்டுமே நம்ம அதை வர்றதுக்கு இல்லாமல் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் நமக்கு ஏராளமான சான்றுகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. தமிழ் இலக்கியங்களோடு சேர்ந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை நம்ம ஃபைன் பண்ண நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் பார்க்குற அந்த டைம்லைனில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து மூணு ஃபேஸை கடந்து அது டிக்ளைன் ஃபேஸுக்கு போச்சு. ஆனால் இங்கே வாழ்ந்த மக்கள் யார், அங்கேருந்து எங்கே வந்து இடம்பெயர்ந்திருப்பாங்க, அவர்களுடைய தடயங்கள் எங்கே, இப்படி பல விஷயங்களுக்கு விடை தெரிய வேண்டியிருக்கு. ஆனால் அதெல்லாம் மண்ணுக்குள்ளார நம்ம தமிழ்நாட்டில் புதைந்திருக்கோம் அப்படின்னு நம்ம தமிழ்மொழி ஆய்வாளர்கள் தமிழ் ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது சார்ந்த ஆய்வுகள் நிறைய நடக்கணும், அப்படி நடந்தால் நம்மளுடைய வரலாறை நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது அரவிந்த் அன்பழகன். நம்ம ஃபேக் ஐடி சேனல் நடத்துகிற 2 மாத பகுதி நேர ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் கூகுள் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக 200 பேருக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. நாங்கள் வந்து சென்னையில் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 2 மாத ஒர்க் ஷாப்பை வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. சென்னைக்கு வெளியே நிறையா பேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால சென்னைக்கு வர முடியாத, இந்த வகுப்பில் கலந்துக்க முடியாத நிறையா நபர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது வந்து ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கோம். டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாம் சந்திப்போம்.